காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கியது செல்லும். உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பரபரப்பு தீர்ப்பு. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 தற்காலிகமானது. காஷ்மீரை இணைக்கும் போது தற்காலிக ஏற்பாடாக சட்டப்பிரிவு 370 உருவாக்கப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் திட்டவட்டம். அரசியலமைப்புக்கு உட்பட்டே காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. சட்டப்பிரிவு 370 நீக்க காஷ்மீர் அரசின் ஒப்புதல் மத்திய அரசுக்கு தேவையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. காஷ்மீருக்கு 2014 செப்டம்பர் 30 தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. காஷ்மீரை பிரித்து லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாக மாற்றியதும் செல்லும். தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழு இன்று மாலை சென்னை வருகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 குழுக்களாக பிரிந்து 4 மாவட்ட வெள்ள சேதங்களை பார்வையிடுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் முத்தமிழ் நகர் சுதேசி நகர் ஆகிய பகுதிகளில் 8வது நாளாக சூழ்ந்துள்ள வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் முடக்கம். சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்துப்பேட்டை யமுனா நகரில் இன்னும் படியாத மழைநீர். பள்ளிகளுக்கு குழந்தைகளை படகுகள் மூலம் அனுப்பி வைத்த பெற்றோர். சென்னை மதுரவாயல் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் பிரதான சாலையில் விரிசலுடன் ஏற்பட்டுள்ள திடீர் பள்ளம். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து 300 கனஅடி உபரிநீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சாமந்தவாடா தரைப்பாலம் துண்டிப்பு. திருத்தணி முருகன்மலை கோவிலுக்கு வாகனங்கள் செல்ல தடை. சீரமைப்பு பணியின் போது தொடர்ந்து மண் சரிவு ஏற்படுவதால் நடவடிக்கை. சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு பின் திறக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகள் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தை அடுத்து மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறப்பு. சென்னை மடுவன்கரையில் உள்ள அரசு பள்ளியில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. ஒரு வாரத்திற்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். சென்னை கிண்டி அருகே மசூதி காலனியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 குடும்பத்தினருக்கு உதவி. அமைச்சர் மா சுப்பிரமணியன், தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் வழங்கி ஆறுதல். செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே தடம் புரண்ட சரக்கு ரயில் சுமார் 10 மணி நேரத்தை கடந்து தொடரும் மீட்பு பணி. சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தால் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரும் அனைத்து மின்சார ரயில்களும் சிங்கம்பெருமாள் கோவிலில் நிறுத்தம். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களும் தாமதம். மகாகவி பாரதியாரின் 142வது பிறந்த நாள் கொண்டாட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை.
மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். முழு உடல் நலத்துடன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சென்னை மியாட் மருத்துவமனை அறிக்கை. தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு பெண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை. தடுக்க கடும் நடவடிக்கைகள் தேவை என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் கனமழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் வெள்ளம். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து ஸ்ரீவைகுண்டம் அணையில் நீர்பெருக்கு. ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்து வருவதாக புகார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்புவனம், திருப்பாசேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் வயல்கள் நீரில் மூழ்கின. கண்மாய்களில் கொள்ளளவை தாண்டி நீரை நிரப்புவதால் சேதம். கள்ளக்குறிச்சி அருகே கோமுக்கி அணையில் நீர்வரத்து அப்படியே வெளியேற்றம். முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் நீர் திறப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.